ಶಂಕರಾಂಶ ಭೂಮ ಶಂಕರಾರ್ಯಪೀಠ ಸದ್ಗುರುನ್ ಶುದ್ಧ ಸತ್ವ ಭಾಸುರಾನ್ ಸುವರ್ತ್ಮನೀತ ಭೂಸುರಾನ್ ಸರ್ವಭೂತ ಸೌಖ್ಯದಾನ್ ಕ್ಷಮಾಕರಾನ್ಯತೀಶ್ವರ. ಜೀವತ್ವರೂಪತ್ತೆ ಕಾಟ್ಟಿಲಂ ವೇರಾನದು ஒன்னு எதாவது ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னாலோ அல்லது துவைதத்தை எப்படி பார்க்கிறானோ அவனாவது மனுஷனின் இல்லை அப்படின்னு சொல்லி இம்பு பரம அத்வைதத்தை அவன் தெரிவித்து அத்வைத்தன் சொரூபமாக அந்த சிவனை அவன் கொண்டு கொண்டு இருக்கிறானோ அவன் யாரு சொன்னப்ப பிரிஞ்சிட்டான்னா அவன் பம்மமாகவே எழுவான் அப்படியான சிலருக்கு. அதனால் பயந்துக்கு பயப்படுவான் ஜானியும் நானும் வேறில்லை அப்படின்னு தான் பெற்ற அத்வைத்த ஜானி இருக்கானே அவன் தாத்தா பகவத் ரூபமாக அது வீட்டியான். அந்த அத்வைத்த ஜானம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் பரம முக்தி இதற்கு ஏற்படும் உருத விஷயத்தை தன் பேர். இப்போ பரமாவதி அவருக்கு தான் சொன்னாரே மற்ற உபகரணத்தை கேட்கலாம், அதாவது முக்தியில் வழியும் முக்கிய முக்தி தோக முக்தின்னு ரெண்டாக வைத்தேன். அந்தந்த உபாத்திய தேவத்தையுடைய லோகத்துக்கு பொருள் அந்த ஐஸ்வர்யத்தாய்கள் பெறுவது துக்கத்தில் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தோகமாக குடும்ப லோகத்துக்கு போய் ஐஸ்வர்யத்தான் போய்ட்டு பூலோகத்துக்கு போட்டு இருக்கணும். எந்த லோகத்துக்கும் போக இருக்கிற இடத்துலேயே அசரீரமாக இருந்துவிடாது. இந்த அத்வைத ஞானம் யாருக்கிருக்கோ அவருக்கு தான் பரமாமுக்தி. மற்ற உபாத்திகர்கள் பரமாமுக்தியும்போ அபரகாமத்து அப்படியும் வெப்பு சிக்கான் அம்மா சொல்லி பேசுறதுக்கு அந்த அற்று இடமில்லை. அதாவது கவிதவர் தாகம் கொடுத்தத்தினாலும் ரஜீசி பாட்சி அவர் சாபம் கொடுத்தத்தினார் உயர் சில கண்ணின் ஜென்மாந்தரத்துக்கு பாபமே பிரதிபந்தகமாக இருப்பதாலேயும் இப்போ சொல்லப்பட்ட இந்த அத்வைத்தங்கிற அர்த்தங்களுக்கே இது சில பேருக்கு பிடித்தாரு. ஆஹா அத்வைத்தம் வந்து திருத்தாம போகிறதுக்கு இதெல்லாம் கா இந்த தர்மீதி சாப்பாப்போம் கௌதம சாப்பம் இதெல்லாம் வந்து எந்த இருக்கு அப்படிங்கிறத அத்வைபட்சத்தில் எழுதியிருக்கார். சோதத்துவ வேகத்துவம் இவத்துவேகம் என்ன காலம் வருது ஒரு தலைக்கு சிறு திருட பிடித்தா போகிறது என்ன காரணின்னு சொல்லி புராண வாட்சியில் தான் போட்டு போராட்டமாக எழுதியிருக்கார். இந்த தச எரிஞ்சத்தில் வந்து தகீதி சாப்பம் போட்டிருக்கார் கௌதம் அந்த மாதிரி ஒரு கதை எழுது கதையில கதையில வந்து அதாவது சிவத்துபுரேஷன் பண்ணினவாளுக்கு மேல் வந்து அடுத்த ஜென்மாவும் சிவ இதே வராது அதுக்கு வரவே வராது அந்த மாறுபடியும் கிடைக்காது அப்படின்னு கௌதம முனேஷா பாட்டிக்கு தந்த புராணம் ஒன்று போட்டு அதுலேயும் பெரிய கதை எழுதிப்பேன். அது எங்கே கதை அப்படின்னு கேட்டால் ஒரு தடவை பெங்கியாத்தோடு அகால அதாவது கிருஷ்ணியே அகாவிருஷ்ணிய அழைய பெய்தது ஒருவே விருப்புக்கா ரிஷிகளை பெயர் காப்பாற்ற கொண்டு காண்பது போல் அந்த சமயத்திலும் கௌதமருடைய ஆட்சம் மாத்தா அவருடைய தபத்தனாக ரொம்ப செமிப்பாக இருந்தது. உடனே வரலாறு அங்கே சொன்னாகிட்டு இருந்தா அங்கே வந்து கௌதமர் என்ன சொல்லிட்டாங்க எல்லாரும் அத்தனை பேர் போடா அத்தனை பேரும் வரலாம் எல்லாருக்கும் விவசாயம் பண்ணுறேன் சொல்லி எல்லாருக்கும் தனித்தனியாக அஞ்சு கோத்திரம் போட்டு எல்லாருக்கும் விவசாயம் பண்ணி வரகத்தான் வச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆளாயிடுத்து கொஞ்ச நாள் ஆகஸ்டுக்கு கூட மழை பெஞ்சு விட்டு மழை பெஞ்சு இவ்வாறு பழைய ஆபீஸ் நம்ம அங்கே திருந்துவாங்க. ஆனால் அந்த கௌதமர் விடமாட்டேங்கிறார் அவருடைய பிரீத்திக்காக எல்லாரும் அங்கே இருக்கும்படியா இருக்கும் அந்த எப்படி அதை போனேன்னு சொல்லிட்டு வருது தகமான் ஒரு ஏதாவது ஒரு குயிர்த்தி பண்ணினார் என்ன குவிக்கு பண்ணினார் அப்படின்னு ஒரு மாலையான ஒரு மாற்ற மாடு நிர்மாணம் பண்ணி ரோவ நிர்மாணம் அந்த கழிப்பாரம்ப அந்த வயலில் வந்து மில் ஃபயர் அதுக்கு மத்திய பேர மேய விட்டு அவங்க மெய்கிருக்கு கௌதமர் அடப்பா அடுத்து இது நெம்மியில் போய் நெல்லிட்டேன்ட்டு அந்த காந்தல பேருந்து நான் பிளத்தை எடுத்து போய் தெளித்தார் அது அந்த போதும் தலைப்போதும். ஆனால் இந்த திறந்த அதை திட்டுவது விழுந்து கித்துவது ஏன்னா இது நெருமான மாடு இல்லை இது அப்படி தயாரிக்க மாலையாறு உடனே மாற்றியா நீ எப்படி உருவாக்குறேன் தோசை கொடுத்து உடனே ஆச்சரிய அப்படின்னு கலந்துக்கான அலம்பத்துக்காக இப்படி தப்பான ஒரு இது பண்ணா அந்த உடனே ஒரு கதை இப்போ கௌதவருக்கு இந்த வந்திருக்கா
வந்துதான் தெரியும். அப்போ அதைப்பா ஞாபகப்படுத்தணும். அப்போ அந்த தப்பான ஒரு இது பண்ணி நிறைய அதனால டவுக்கப்புறம் கொடுத்ததாக துரோபத்துக்கு அத்தியத்திலே வாழ்க்கை இது வராது விழுந்தப்பே ஞாபகம் நல்லா திருத்த அத்தியத்தை ஒத்தரைக்கு கொடுக்கல அத்தூய் பண்ணா அதுக்கு தாரல் இதுதான் ஜென்மான கருத்துக்கமான தோக்கமத்து வேதனையின்னு பரமாத்மிக வேதனைக்கு விஷயம். அதாவது செஞ்சு பார்க்கின்றவர்களுக்கு வேதத்தினாலே இந்த பரமாத்மத்தை தெரிந்து கொள்வதுங்கிறது இருக்கே அந்த விஷயத்துல துவேஷம் அதில் பிடிக்காதுங்கிறது வேற துவேஷம் வருதுன்னு பிடிக்கலன்னு சகா போதுங்க கொடுத்துருவான். ஆனால் துவேஷங்கிறது அதுக்கு நேம விபரீதமானது. அது வந்து அதை நீதிக்கும் யார் ஆ இந்த தேகம் எதுல என்ன வருது? அத்வைத வேதனத்துல தேகம் வருது, அத்வைத ஞானத்துல தேகம் வருது, இவனிடத்திலையும் வேகம் வருது. இந்த மாதிரி பெரிய தோஷம் பாகம் உள்ள வாழ்க்கைனா சிவஞானத்துக்கு எது சாதனமோ அதுலேயும் வேஷங்கள். உபஞானத்துல வேஷம் வந்தா அதுக்கு என்ன உபாயமோ அதுலையும் வேஷங்கள். இது சாதாரணம் அப்படின்னா அளத்துல ஒரு வேஷம் வந்துனா அளத்துக்கு எது சாதனமாக இருக்கோ அதுவும் பிடிக்காது. பணத்தில் இச்சை வந்துருக்குன்னா களத்துக்கு எது சாதனமோ அதுவும் பிடிக்கும். இப்படிதான் அதை விட்டா சாதனை காண்பது. அதனால பணத்தில் ஆசை வந்துருக்குன்னா அதுக்கு என்ன உபாயமோ அதை தேடிக்கிட்டு கொடுத்து அதில் ஆசை எடுத்து அதை பண்ணுவான். பணம் பிடிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன உபாயமோ அது பெருக்கையே தங்கி உதவி ஒதுக்குவான். இங்கே இப்போ என்ன பண்ணுறாங்க உபஜாரன் உபயோகிறதுக்காக அதனுடைய எது சாதனமோ அதுவும் வந்து அதனுடைய சாதனங்கள் என்னன்னு கேட்டால் அதாவது சஸ்மாக உடம்புல பூசிக்கிறது எவ்வளோ கருவாங்க உத்தோலை இதுவும் பிடிக்காது. விபூத்து நெப்பு ஏற்கிறோம் அது பிடிக்காது. அதில் துவேஷன் மருந் திராட்சத்து காரன் மன்னதில் துவேஷன் மருந் விஜத்தை சிவலிங்கத்தை பூதபணம் பண்ணுறதுல பிடிக்காது அவங்க துவேஷம் வரும். சிவகம் தத்தை ஜபம் பண்ணுறதுக்கு துவேஷம் வரும். ஆக இதெல்லாமே சிவஞானத்து காரணம் திருந்தாலும் துதிக்காது விஷமாயிருக்கும். புரஸ்கரேஷ்கர்கள் இந்த பரம அத்வைத்தானங்கிறது யாருக்கு வரும்னு கேட்க ஒரு ஜென்மாவிலே பல ஜென்மாவிலே அவ வந்து தன்னை திட்டப்படுத்திக்கிறதுனா என்ன கர்மானத்தை கர்மானத்தை திருப்திப்படுத்துகிறது ஒன்று. அப்புறம் உபாசனை செய்யினாலே திட்டத்தை தெளிவுபடுத்துகிறது ஒன்று. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்மாவிலும் கொடுத்துருந்ததுல பல ஜென்மாவில் உருவாக்கின்றான். அதுக்கப்புறம் அந்த ரீதியில் தான் அவளுக்கு தியானம் வந்துடும். யாரு பரம் அத்வைதத்தை சாட்சாச்சாரம் இந்த ஞானியாக இருக்காளோ அவளை வந்து நான் ஆராய்ச்சிக்கணும். பிரம்மாஸ்வரம் இவர்கள் எப்போதும் நான் அவரை ஆராய்ச்சிட்டு இருக்கேன். அவ்வாச்சனம் இல்லை நாராயணமே அவரை ஆராதனுக்கா விபுரன் ஆராதன் பண்ணுற மற்ற தேவர்கள்னா அந்த பரமாத்வைத விஜானி இருக்கானே அந்த ஞானியை ஆராதன் ஆராது. இந்த பரமாத்வைத விஜானி எங்கோ இருந்தால் இந்த இருக்கணும் அந்த இந்த இடத்துல இருந்தாலும் அங்கேயே அவருக்கு முக்கு வரிசு போகிறா. இந்த விஷயத்துல சந்தோஷமே உதாரணத்துக்கு இறங்குவேன். இது ரொம்ப மேல விட்ட அதாவது இப்பேற்பட்ட அந்த அத்வைத ஞானியாக யார் இருக்காளோ அப்பேற்பட்ட மகாத்மாவுக்கு யார் சுசுரூத பண்றானோ அவனுடைய கால்களை நான் தவிர விட்டுக்கிறேன். இப்பேற்பட்ட மகாத்மா யாருக்கு எவன் சுசுரூத பண்றானோ அவளுடைய பாதத்தை நான் தவிர வச்சுக்கிறேன். இந்த ஜானி இருக்கானே அத்வைத ஜானமாக அந்த யோகத்துக்கு ஸ்தமமாக தேவதைகள் ஹரியும் இல்லை மகேஷம் இல்லையோ உங்களுக்கு சமம் யாருமே அந்த அத்வைத ஜானியாக இருக்கக்கூடிய அந்த யோகத்து சரீரம் என்ன கனம் என்ன பிராணனை கூட சிறப்பு நாம் சமர்ப்பம் பண்ணலாம். அப்பேற்பட்ட பெரிய அத்வைத ஜானிக்கு சுற்றூட்டப்பட்டதுங்கிறதுக்கு இது நமக்கு சுத்தமான விதிக்கு தாரமாகும். அவக்கும் அந்த வித்தியை ஏற்படுவதற்கு இது உபயோகபகாரமாக இதில் சந்தேகம் இல்லை. இது சுத்த வித்தியைக்கு அத்வைத ஜானகம்ட ஒரு தியானித்து சுசுகுஷ பண்ணுறது பெரிய காரணம்னு சொன்னார். இப்போ இதுக்கு பிரசிதந்தகம் என்ன? நமக்கு அந்த வேற சொல்லிக் கொடு வேதாத்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய தத்துவஜான் பிறக்கிறது பிரசிதந்தகமாக என்ன இருக்குங்கிறது வைஷ்ய ஒரு பெரிய வெற்றி போது கொடுத்தார். வேதற்கு விரோதியாக இருக்கக்கூடிய வேத பிராமணியத்தை ஏற்றுக்காக ஆத்திர சாஸ்திரங்கள் இருக்கு. அந்த சாஸ்திரங்களே இதனுடைய மனசு ஈடுபடுவது அந்த அமக்காரத்தில் வேறு போயிட்டான். அப்போ அது பெரிய பிரதிபந்தகம் அத்வைத ஜானம் வராது. வர்க்கத்தில்
வேதத்து விரோதியா இருக்கக்கூடிய தர்க்கத்தை சிந்தனம் பண்ணிட்டு இருந்தானேயானா அந்த வாக்கின் பிரதிபந்தகம் லோகத்தில் பெரிய வதுக்குவாணி அப்படி என்னார் என்ன எல்லாரும் மனுஷனும் அப்படி அப்படின்னு நான் சென்றாயா அதெல்லாம் லோக வாக்கன் இதுவும் பிரதிபந்தம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வாயத்தில் ஒரு விசேஷமான ஸ்னேக வாக்கனே அந்த வாக்கனின் பிரதிபந்தகம் நிறைய பணம் வேணும் அப்படிங்கிற வாக்கினத்தை அது பிரதிபந்தகம் ஏகத்திலும் இந்தியத்திலும் வாழ்க்கையும் அதான் நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்திலுமே ஆத்மமா அப்படின்னு விசேஷமான ஒரு அபிமான் அந்த அபிமான வாக்கனையும் பிரதிபந்தகம் அத்தா பெரியப்படுத்தி தின்ன ஒரு புத்தி அந்த வாக்கை பிரதிபந்தகம் கோபங்கிற ஆச்சரிய அந்த வாக்கி ஒன்று இச்சையில் ஆசை கமுத்தான் போன இச்சான ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம்னா ஒரு பலப்பல பொருசுக்கம் அதுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் உத்புதனிடத்திலும் வேதந்த விஷயத்திலும் நாராயணார்கள் விஷயத்திலும் ஒரு தேசம் அமைச்சது இதுவும் தியானத்தில் பிரதிபந்தகம் அதை ருத்ராத்யாய பாராயணம் வேத பாராயணம் வந்து திரும்புவோம் அந்த வேலை கப்பத்தாக பிரபலமாக இருக்கக்கூடியது விபூத்தி எடுத்துக்கிறது இதெல்லாம் கிருப்பின்றால் தூபராட்சும் அதில் ஒரு பிரதேசம் பாபத்தை கொடுக்கக்கூடிய கர்மாட்சிகளுக்கு அது செஞ்சிருக்கிற ஒரு வாக்கு இதெல்லாம் நம்பி பரவாயில் போயிட்டு ஞான திருப்தியாக இருக்குது அது வாழ்த்துக்கு பிரதிபிந்த வாக்கும் இதெல்லாம் எக்ஸ்பிரஷனுக்கு கேட்டால் இந்த முமுக்ஷுவுக்கு புரியணும் அதனால் மெனுக்குவாக இருக்கிறவன் சந்தாளுவாக இருக்கிறவன் என்ன பண்ணணும்னா இப்போ சொன்ன வார்த்தைகளை தான் விட்டுவது இந்த வார்த்தைகளுக்குலாம் இடைவிடுக்கக்கூடாது இதை விட்டால் தான் பரமாத்மைக்கு ஞான நிஷ்டமாக விற்பதற்கு இந்த ஞான நிஷ்டாண்டுக்கு டிப்பணத்தில் ஒரு அர்த்தம் போட்டுதார் பரமாத்மைக்கு ஞானங்கிறது ஞானத்துக்கு சாதனத்தை ஞானங்கிறது அந்த ஞான சாதனத்தை இவன் ஈடுபட வேண்டும் இந்த வார்த்தனைகள்லாம் தள்ளி ஞான சாதனத்தில் விடுவார் மூக்குவாக இருக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த பெரிய அத்வைத்தம் இருக்கு இந்த அத்வைத ஞானத்தினுடைய வழிபவம் மகிமை என்னங்கிறது சொல்ல முடியாது உங்களால் சொல்ல முடியாது அதனால் இதோடு நிறுத்துகிறோம் அதாவது இப்போ உங்களுக்கு சொல்லப்பட்டது எப்படின்னு கேட்டால் அக்கிய பக்கல துக்கத்தையும் போர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்குவேன் அதுவும் எப்படி இருக்கு அது தெரிஞ்சின்ற அடுத்த காலம் அதே கணக்கில் வந்தானா உடனே அறுபத்து தமிழ் பெத்தான்பு ரூபாய் அந்த ஆத்மத்துவத்தை நம் அடையும்படியாக செய்யக்கூடியவர்கள் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு அதாவது நீங்கள் முதல்ல இதை விசேஷனம் இல்லைன்னு சொன்னால் இந்த விசேஷத்தை சம்பாதிக்கணும் ரோகங்கள் எல்லாம் இல்லாததாகவும் நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் வேத வைதான்பத்தின் நிஷ்டையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட நிகழை என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ சொல்லப்பட்ட விஷயத்தை இந்த தொண்ணத்தை ஹிருதயத்தில் அப்படியே உதயப்புகரம்னா ஹிருதயங்கிற அந்த ஒரு குகை இருக்கு இந்த குகையில இது இருக்கும் முடியாது இது ஹரியுதோ அனைத்து இருக்கும் முடியாது இந்த விஷயத்தை பொருது போல்